பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. அமைச்சர் செந்தில் பாலாஜியை 5 நாள் காவலில் எடுத்தது அமலாக்கத்துறை. புழல் சிறையிலிருந்து சென்னை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை. நாடாளுமன்றத்தில் இன்று தொடங்குகிறது நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம். வரும் 10ஆம் தேதி பிரதமர் மோடி விளக்கமளிப்பார் என அறிவிப்பு. தகுதி நீக்கம் திரும்ப பெறப்பட்டதால் உடனடியாக நாடாளுமன்றம் திரும்பினார் ராகுல் காந்தி. இன்றைய நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் பங்கேற்கிறார். டெல்லி அரசு அதிகாரிகள் நியமன மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம். 8 மணி நேர விவாதத்திற்கு பிறகு 131 பேர் ஆதரவாக வாக்களித்தனர். Clause 16 to 18 is 10 part of the bill. Those in favor will say aye. Those against will say no. I think the ayes have it, Clauses 16 to 18 are adopted. நான் முதல்வன் திட்டம் மாணவர்கள் மத்தியில் அறிவு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. 13 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மார்ச் 1ஆம் தேதி என் பிறந்த நாளில் தொடங்கி அறுவடையை முடித்ததும் NLC-யிடம் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும். மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மணிப்பூர் DGP நேரில் ஆஜரானார். இழப்பீடு மறுவாழ்வு குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்ட குழு அமைத்தும் உத்தரவு. ஹரியானாவில் கலவரத்தில் ஈடுபட்டதாக கூறி புல்டோசர் வைத்து வீடு கடைகளை இடித்த அம்மாநில அரசு. இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்றம். அரசு வேலை வாங்கி தருவதாக அதிமுக பிரமுகரின் மகனிடம் மோசடி. 2 பேர் கைது, மேலும் ஒருவருக்கு காவல்துறை வலைவீச்சு. ஆன்லைன் விளையாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டது அரசின் கொள்கை முடிவு. பொது ஒழுங்கிற்கு இடையூறு ஏற்படுவதால் தடை விதிக்கப்பட்டதாகவும் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். நெல்லை அம்பாசமுத்திரத்தில் காவல் நிலையத்தில் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரம். புகாரை திரும்ப பெற காவல்துறையினர் மிரட்டுவதாக ஆட்சியரிடம் முறையீடு. புகார் அளித்தவர்களுக்கு நிலங்களை வழங்கி பிரச்சினையை தீர்க்க விரும்புவதாக நீதிமன்றத்தில் நியோமேக்ஸ் தகவல். உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து உரிய தீர்வு காண வேண்டும் எனவும் மனு. கலாட்சேத்திர விவகாரம் தொடர்பாக விசாரணைக் குழுவின் அறிக்கை வெளியீடு. புகாருக்கு உள்ளான ஹரிபத்மனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க பரிந்துரை. கனமழை காரணமாக நிரம்பியது கர்நாடகாவின் கபினி அணை. அணைக்கு வரும் 5000 கன அடி நீர் அப்படியே காவிரி ஆற்றில் வெளியேற்றம். சந்திரயான் விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை குறைப்பு. நாளை 2வது உயரம் குறைக்கப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. பாகிஸ்தான் சிறையில் உள்ள இம்ரான்கானுக்கு போதிய வசதிகள் செய்து தரப்படவில்லை. செய்தித்தாள்களுக்கு கூட அனுமதி அளிக்கப்படவில்லை என அவரது வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் அலாஸ்காவில் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வீடு. பனிப்பாறைகள் உருகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக தகவல்.
பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 20% வரை.